கிளைமேட் நல்லா இருக்கா இருக்கு, நல்லா கேமரா பளிச்சுன்னு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா எங்களோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. இப்போ எல்லாம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த அடமலை மாதிரி கிஞ்சிகிட்டு இருக்கு. நைட்லேருந்தே மழை விடவே இல்லை. நேற்றையும் மதியமும் நல்லா நேற்று மதியத்துலேருந்து மழை பெஞ்சிச்சு, அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் விட்டுருந்துச்சு. ஆனால் நைட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருந்து ஒரு 11 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. போய் நாங்கள் எல்லோருமே லேட்டாக எழுந்திரிச்சோம். நாங்கள் எழுந்திரிச்சு வந்தப்போ தூர்ந்துச்சு. நாங்கள் எந்திரிச்சு வந்தப்பெல்லாம் மழை தூங்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஸ்டாப்பாகிடுச்சு. நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. ஆனால் செம்ம குளூர். நாங்கள் முடிச்சிட்டோம் முன்னாடியே. அப்போலாம் வந்திருக்காங்களா பெரியப்போ சின்னப்போங்க 20 வந்திருக்காங்க. முடிச்சிட்டோம், எல்லோரும் பேசிக்கிட்டே அப்படியே படுத்துருந்துட்டு இப்போ தான் எல்லாம் ஒரு ஒருத்தராக எழுந்திரிச்சு வரோம். எந்திரிச்சு வந்து இப்போ ரிலேட்டட் நான் பல் வலைக்கு பார்க்குறேன். எங்கள் வீட்டு வாழைத்தாரு பழுத்து இருக்கு. அங்கே பாருங்களேன், ஒரு வாழைவலை பழுத்துக்கு. இவங்க என்ன செய்யிருந்தாங்க, என்ன முத்தலை முழு முத்தலை இன்னும் நாளாகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து முத்திருச்சு, கொஞ்சம் லேட்டாக தான் பறிக்கணும். இப்போ பறித்தோம்னா அந்த மழை தண்ணி வந்து ரொம்ப சொட்டும், கொஞ்சம் லேட்டாக தான் விட்டணும். நல்லாயிருக்கு பாருங்களேன், அந்த மழை தண்ணி வந்து அந்த வாழைக்காயில் ஒட்டிட்டு பார்க்கவே நல்லாயிருக்கு பாருங்க. இதை வாழைத்தான் நம்ம யாராருக்கு கொடுக்கணும், அந்த சிப்பி எங்க? ஏன்னா இந்த வாழைமலை வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாழைமலத்துலேயே இந்த மொந்த வாழைமலம் தான் பிடிக்கும் உங்களுக்கு. சாப்பிட்டுட்டு அந்த தோல் இப்படி சாப்பிடுவோம்ல, அதுதான் பிடிக்கும் உங்களுக்கு. ஆ, ஒரு சிப்பு வெட்டணும் மாட்டி. நாங்களே இப்போ தான் பார்க்குறோம். ஆ, நாளைக்கு தான். அதான் பூவே பிடிக்கலை, அப்புறமா தான் வெட்டணும். ஆ, ஆமாம். ஒரு சிப்பு நாங்கள் வச்சுருப்போம், ஒரு சிப்பு, ஒரு சிப்பு கிழத்தூர், ஒரு சிப்பு வந்து மகேஷ் வில்லேஜ் குக்கிங், ஒரு தாரு, ஒரு சிப்பு வந்து என் அக்கா வீட்டுக்கு. அப்புறம் நிலாவும், இதுவே வந்து நிலாவும் சண்டைக்கு வரும். எனக்கு கொடுத்தலையா மகிம் இது கொண்டு கொடுத்துருக்கேன். முன்னெல்லாம் வந்து கிழத்தூரில் ஏதாவது பசங்களோட நாங்கள் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மகிம் இதுவும் எங்களுக்கு வாங்கி கொடுக்கலையிலே அப்படின்னா அதுவும் கேட்குங்க. இனிமேல் நிலாவும் ஒரு லிஸ்ட்டு சேர்ந்துடும். இது மகிக்கும் இதுக்கு அவங்களுக்கெல்லாம் வாங்கி தரல, எனக்கு வாங்கி கொடுக்கலையா தேன்னா அடுத்த வருஷம் நிலாவும் கேட்க ஆரம்பிச்சிடும். எல்லோரும் ஷேர் பண்ணி இந்த பழத்தை சாப்பிடணும். ஆனால் நம்ம வீட்டில் ஒரு பழம் பழுத்துங்கிறப்போ ஒரு சந்தோஷம்தான். நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடுவோம். உங்களுக்கு வந்துட்டு மொந்த வாழை பழம் வேணும்னா சொல்லுங்கள், நான் கொரியரில் அமைச்சு வைக்கிறோம். எங்கள் வீட்டில் வேற்றது இல்லை, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, எல்லாம் சாப்பிட்டு போகலாம். ஆனால் இந்த ஒரு நாள் மழைக்கே மரமெல்லாம் அப்படியே சாயுது, அப்படியே சாஞ்ச மாதிரி ஆகுது ஒரு மலைக்கு. நாங்கள் வாழைதாரங்க பழுத்துட்டு அப்புறமா வெட்டுவோம்னு சொல்லிட்டு டீ குடிக்கலான்னு உள்ளே போகிறோம். சரிங்க, இது ஒரு பக்கம் சாயுதை என்னன்னு எட்டி பாப்போம்னு பார்த்தா இதுவும் வாழைதாரம் தார் விட போதுங்க. விட்டுடுச்சு, அந்த மேல அந்த குறுக்கு வந்துடுச்சு. இந்த 2-3 நாள்ல அது நமக்கு அப்படியே தெரிய ஆரம்பிச்சிடும். மழை தூர ஆரம்பிச்சுட்டு வாங்க உள்ள போவோம். ஐயா ஜாலி, ஒரு வாழைத்தாரு நாங்கள் விட்டு அந்த ஒரு வாழைத்தாரு விடுது. அது வந்து முந்த வாழை போலாம், இது என்னன்னு பார்ப்போம். எனக்கு வந்துட்டு அந்த கற்பூர வள்ளி பிடிக்கும், அது இருந்தால் நல்லாயிருக்கும். காலையில அம்மாவுக்கு தடுமாற்றம் இருக்கு, பேச்சு தடுமாற்றம். தண்ணியும் குடிக்கல, பல் வலிக்கிட்டு தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிட்டு தான் டீயை குடிக்கணும். டீயை குடிச்சு தண்ணி குடிக்கிறது குடிக்கூடாது. இப்போ நாங்கள் வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சி வச்சு எத்தனை வாட்டர் பாட்டில் குடிக்கிறோம்னு வெயிட் கணக்கு பார்த்து ஒரு காஃபி குடிச்சா 70 கலோரி. ஒரு சேனல்ல பார்த்தோமா, அதுல இருந்து இது சாப்பிட்டா இவ்வளவு, இது சாப்பிட்டா இவ்வளவு. இல்ல இல்ல, அவரை விட்டோம்னு 2 வடை சாப்பிட்டா 4 கிலோமீட்டர் நடக்கணும், 4 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படி சொல்லிட்டு நடக்கிறான். ஆனா இப்ப என் வீட்டுக்கு வந்து 3 லிட்டர் 20 லிட்டருக்கு 1 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணுமா கண்டிப்பா. நான் குடிச்சே ஆகணும் 3 லிட்டர்ன்ட்டு இப்ப நான் கணக்கு வச்சு குடிச்சிட்டு இருக்கேன். சரி வாங்க, அப்போ போய் டீ கொடுப்போம்.
காலையில எழுந்துச்சு மொபைல் நோண்டாங்க. எட்டு மணிக்கு தான் டீ குடிச்சிருந்தா இன்னைக்கு இடியாப்பம் தான் சேர்ப்பாரு. டீ குடிச்சிட்டு வந்துட்டு அடுத்து என்ன வேலை பாக்குறோம்னு பாக்க போறீங்க? என்ன வேலை? நைட்டே பாத்திரம் எல்லாம் வளைக்கிட்டேன். அப்போ எல்லாம் வந்து இருந்ததுனால நைட் சாப்பாடு கொடுத்துட்டு பாத்திரம் எல்லாம் நைட்டே வளைக்கிச்சிட்டேன். இப்ப என்ன கொஞ்சமா ட்ரெஸ் இருக்கு, அந்த ட்ரெஸ் தோசை போட்டுட்டு எங்க இடியாப்பம் செய்யறதுதான் எங்களோட வேலை. இன்னைக்கு மழை பெஞ்சாலே ஒரு மந்தமாதான் இருக்கு. ஒரு இந்த வேலையை செய்யறதுக்கான நாங்க வந்து டீ குடிச்சிட்டு சும்மா அப்போலோட அந்த ஸ்கூல்ல எல்லாம் எப்படா படிப்பீங்க, கொஸ்டின் டீச்சர் கொஸ்டின் என்ன கேட்டா என்ன பண்ணுவீங்கன்னு சும்மா அது மாதிரி நாங்க எப்படி எல்லாம் நாங்க படிச்சப்ப எப்படி இருந்தது, அவங்க படிக்கிறப்ப எப்படி இருக்கு, அதெல்லாம் பத்தி அப்படியே சும்மா பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருந்துட்டு இப்பதான் வந்துட்டு நான் இடியாப்பம் செய்யறதுக்கு சுடுதண்ணி அடுப்புல வச்சிருந்தேன். தண்ணி சூடாயிடுச்சு. எங்கள் வீட்டில் லைட்டு வந்து அடிக்காமல் போயிடுச்சு, இந்த வாயில் வரல, அதனால் தீப்பெட்டியில் தான் வந்து பற்ற வச்சுட்டு இருக்கேன். அடுத்து என்ன பெட்டியில் தீப்பெட்டி? ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் அம்மளா கிளாஸ் எடுக்கணும் போல, எப்படி பேசணும், எங்கே ஸ்டாப் பண்ணணும், கேமரா வர்றப்ப எப்படி பேசணுங்கிறதெல்லாம் கிளாஸ் எடுத்தோம், மறந்து போச்சு எல்லாம். இடியாப்பம் நம்ம மண்ணை மாவி மசாலாவில் நம்ம இடியாப்பம் மாவு கொடுத்துட்ருக்கோம், அந்த மாவை வச்சு தான் நீ நான் இடியாப்பம் செய்கிறேன். போதும் எங்களுக்கு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி மாவை வந்து பசைஞ்சிக்கலாம். எடுத்தோடனே ரொம்ப ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். சூடாக இருக்கும், அதனால் இது மாதிரி கரண்டியில் வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கைக்கு தான் நமக்கு ஆயுதம், கையை வச்சு பசைஞ்சிக்கலாம். அப்புறம் மழை விட்டீங்களே? மழை விடா விடும், டைம் ஆகாத விட்டுருன்னு பார்த்தா தூரிகிட்டே தான் இருக்கு. எங்கேயும் வெளியில் போக முடியாது போல. நாங்கள் ஈவினிங் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், சொல்ல மாட்டோம். நீங்கள் வீடியோவில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இடியாப்பத்துக்கு வந்துட்டு மாவெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன், தண்ணி சூடாயிடுச்சு. இந்த சைடு வந்து பால் வந்து அடுப்பில் வச்சு. இடியாப்பத்துக்கு மாவெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டியா? எங்கே போய் பறிச்ச? பசஞ்சிட்டேன். வாழை இலைக்கு வந்து நல்லா இருக்க, வாழை இலையெல்லாம் ரெடி பண்ணி இட்லி தட்டுக்கு சூப்பராக வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம புளியை போகிறோம். இதுக்கு என்ன போட்டு பாடா படுத்து இந்த மலையில் அப்பா. மாமி மசாலா தெரியும்ல, அதுல வர்ற இடியாப்ப மாவு அப்புறம் எப்படி இருக்கும்?
அப்புறம் நம்ம என்ன பேசி வச்சுட்டு பேசினாங்க, உண்மையே நல்லா வருது, என்ன மார்க் போட்டு பேசுஞ்ச அப்படின்னு கேட்டேன். சொன்னீங்க ஸ்கிரிப்டா இருக்கும் நினைச்சிருப்பாங்க. வேற அரிசி மாவு தான், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாரும் செய்யற மாதிரி அரிசி மாவுல வெந்நீர் உப்பு போட்டு பசஞ்சோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா பேச வேண்டிய நேரத்துல எல்லாம் டைலாக் டக்குன்னு விடாத, நான் எதிர்பார்க்கற நேரம் அதெல்லாம் விட மாட்டேன். வரும் போல இருக்கு. இடியாப்பா சூப்பரா வெந்துருச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். என்ன வந்து கலாய்க்கிறதுக்கும் பழி வாங்குறதுக்கும் இங்க இருந்து இங்க சூப்பர் சூப்பர், நீ பாஸ் ஆயிட்ட. இது எதுக்கு துணி போட்டாதான் ஒட்டும், தண்ணி தெளிப்பாங்க இதுக்குமா தண்ணி தெளிக்கணும்? சப்போஸ் சப்போஸ் எல்லாம் இல்ல, இதுல நீ ஃபெயில் ஆயிட்ட. இதுக்கெல்லாம் கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் மேல தூவி விடு, நல்லா இருக்கும். அது மேல ஒரு நாளைக்கு இடியாப்பமும் கருவாட்டு குழம்பும் செய்யணும். விடாத மலை இருபது முழுவதும் பகல் முழுவதும் இரு இரவு முழுவதும் பகல் முழுவதும்
என்னது விடாத மழை வரும். ட்ரெஸ் எல்லாம் ஓமனாத்த அடிக்குது. நீ காயா ட்ரெஸ் எல்லாம் திரும்ப துவைக்கணும் போல. இந்த பலாக்காய் எப்ப இந்த பலா மரத்துல எப்ப காய் காய்க்கும்? சிட்டா பறந்துடும். இது வந்து நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு, மாங்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், வெண்டைக்காயெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். அந்த குழம்பு கொஞ்சம் சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்க, இப்போ சரத்து வந்து ரிமோட்டு சரி பண்ணிகிட்டு இருக்கான். ரிமோட் வந்து உடஞ்சி போயிடுச்சு எங்கள் வீட்டில். அது சொல்ல மாட்டேங்குது. அது சஸ்பென்ஸ் ராப்பு. யா உடஞ்சி போயிட்டுன்னு சொல்ல மாட்டோம். உடஞ்சி போயிடுச்சா அதை சரத்து சரி பண்ணிகிட்டு இருக்கான். பேட்டரி இருக்கா இல்லையா? பேட்டரி தான் சார்ஜ் லைட் இல்லையா இல்லையா? இங்கே மழை விடாமல் பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மலைக்கு வந்து நான் பழைய சாதம் சாப்பிட்றேன். நல்லா தயிரெல்லாம் ஊற்றி பழைய சாதம். இது நேற்றி வச்சே கருவாட்டு குழம்பு ரெண்டுக்கும் நல்லா இருக்குமா? சரி, ஏன் சாப்பாடாக ஒரு வேஸ்ட்டாக போயிடும் தானே? சரி சாப்பிடுவோம்ட்டு சாப்பிட்றது. அம்மா டயட்டில் இருக்கு, அதனால தான் பழைய சோறு. மெத்திலி பாருங்க, சென்ன மீன், அப்புறம் விராமீன். அம்மா அப்பா வீட்டில் வந்துட்டு அங்கே ஊரில் குளம் குத்தகைக்கு எடுத்துருந்தாங்க. அங்கேருந்து மீன் கொண்டு வந்திருக்காங்க. இது நேத்தியே பிடிச்சாச்சாமா, மழை பெஞ்சதுனால நேற்று வரல, இன்னைக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் காலையில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிக்கிட்டு செல்லு பார்த்துட்டே இருந்தோம். அம்மா அப்பாவும் மீன் கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் தான் சுத்தம் பண்ணி மதியத்துக்கு சமையல் பண்ணணும். இது எனக்கு பயமாக இருக்கு, அடிச்சு விடுவோமா? அது தரையில் போக முடியல. அம்மா வந்து மீன் கொண்டு வந்த மீனை வந்துட்டு அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்த மீனை வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கு. மதியத்துக்கு தான் இனிமேல் சமைக்கணும். இன்னைக்கு காலையிலேருந்து நாங்கள் என்ன பண்ணோங்கிறதா இந்த வீடியோவில் பார்த்தீங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.